வணக்கம். 3 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இலவச வாக்குறுதிகள் தொடர்பாக அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் கடிதம். வாக்காளர்களுக்கு உண்மையான தகவல்களை தரும்படி அறிவுரை. மியான்மரில் சிக்கி தவித்த 13 தமிழர்கள் மீட்பு. இன்று தாயகம் திரும்புவார்கள் என தகவல். தொடர் விடுமுறையொட்டி சுற்றுலா தலங்களில் குவிந்த மக்கள். ஒகேனக்கல் அருவியில் உற்சாக குளியல். இவர் ஒரு ஏக்கர்ல பூ விவசாயம் செஞ்சு வருஷத்துக்கு 30 லட்சம் சம்பாதிக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. செங்குறிச்சி திருமாந்துறை சுங்கச்சாவடிகளுக்கு தமிழக அரசு பாதுகாப்பு வழங்க வேண்டும். பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் போராட்டம் நடத்தும் நிலையில் உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை விமர்சையாக கொண்டாட்டம். தொழில் நிறுவனங்கள் மற்றும் வாகனங்களுக்கு பூஜை செய்து வழிபாடு. சென்னை கோயம்பேடு அங்காடியில் களை கட்டிய ஆயுத பூஜை விற்பனை. பிரத்யேக ட்ரோன் காட்சிகள். அதிமுகவில் ஓபிஎஸ் தொடர்ந்து அவமானப்படுத்தப்பட்டதாக ஆதரவாளர் ஜே சி டி பிரபாகர் பேட்டி. ஜெயக்குமாரை போல் தங்கமணியும் பொய் பேச தொடங்கிவிட்டதாகவும் குற்றச்சாட்டு. கோவை மாநகராட்சி ஒப்பந்த ஊழியர்களின் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் வாபஸ். மேயர் ஆணையருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. தமிழகம் புதுச்சேரியில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. வரும் 7-8 தேதிகளில் 15 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். நாகை அருகே வயல்களில் தேங்கிய மழைநீர் வடியாததால் விவசாயிகள் அவதி. நீரில் சாய்ந்த நெற்கதிர்கள் முளைக்க தொடங்கியதால் கண்ணீர். எம்பிபிஎஸ் முதலாம் ஆண்டு கலந்தாய்வை அக்டோபர் 17 தேதி தொடங்கலாம். மாநிலங்களுக்கு மத்திய அரசு அனுமதி. தமிழகம் முழுவதும் உள்ள 2000 கஞ்சா வியாபாரிகளின் வங்கிக் கணக்குகள் முடக்கம். தமிழக காவல்துறை அதிரடி நடவடிக்கை. கனமழை காரணமாக கிளவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. தென்பெண்ணை ஆற்றில் குவியல் குவியலாக செல்லும் ரசாயன நுரை. தஞ்சை கொள்ளிடம் ஆற்றில் நேற்று அடித்துச் செல்லப்பட்ட 6 பேரும் மரணம். தேடப்பட்டு வந்த கடைசி நபரின் உடலும் மீட்பு. பிலாஸ்பூர் எய்ம்ஸ் மருத்துவமனையை நாளை மக்களுக்கு அர்ப்பணிக்கிறார் பிரதமர். மதுரை எய்ம்ஸ் நிலையை சுட்டிக்காட்டி எம்பி சு வெங்கடேசன் மத்திய அரசுக்கு கேள்வி. பிரம்மோற்சவத்தையொட்டி திருப்பதியில் தேரோட்டம். லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. அமெரிக்காவில் 8 மாத குழந்தையுடன் இந்திய வம்சாவளி குடும்பம் கடத்தல்.
ஆயுத முனையில் கடத்தப்பட்டவர்கள் குறித்து காவல்துறை தீவிர விசாரணை. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக இன்று கடைசி T20 போட்டி. ஒயிட் வாஷ் செய்யும் முனைப்பில் இந்திய அணி. விமானத்தை தவறவிட்ட மேற்கிந்திய தீவுகள் வீரர் ஹெட்மயர் உலகக்கோப்பை அணியிலிருந்து நீக்கம். மியான்மரில் சிக்கியிருந்த தமிழர்கள் 13 பேர் மீட்கப்பட்டுள்ள நிலையில்